நமஸ்தே, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பிரார்த்தனையோட தொடங்கலாம். யோகேன சித்தஸ்ய பதேன வாசா மலம் ஷரீரஸ்ய ச வைத்யகேன யோபாகரோதம் ப்ரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிரானதோஸ்மி. குருப்யோ நம. ஹரி ஓம். நம்ம கடந்த ரெண்டு நாளா என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, முதல்ல நம்ம ஆறு தரிசன சாஸ்திரங்கள் பார்த்தோம். நியாயம், வைசேஷிக்கம், மீமாம்சம், வேதாந்தம், சாங்கியம், யோகம் அப்படின்னு ஆறு, அதாவது இந்த ரியாலிட்டியை பார்க்கக்கூடிய வெவ்வேறு கோணங்கள். அதுலேயே நம்ம சித்தி பெற முடியும். அப்போது அந்த ஒவ்வொரு தரிசன சாஸ்திரத்துலேயும் நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கும், சில வேறுபாடுகளும் இருக்கும். அதாவது மோக்ஷம் அப்படிங்கிற எல்லா, அதாவது தர்மம் அர்த்தம், தர்ம அர்த்த காம மோக்ஷம், அந்த மோக்ஷம் அப்படிங்கிற கதி இருக்கு. ஆனால் ஒவ்வொரு தரிசன சாஸ்திரத்துலேயும் மோக்ஷம் அடைவதற்கான பாதை வந்து வெவ்வேறாக இருக்கும். எல்லா தரிசன சாஸ்திரங்களையும் ஆத்மன் இருக்கு அப்படின்னு தெரியும் சொல்றது. ஆனால் அந்த ஆத்மன் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விதம் வந்து ஒவ்வொரு தரிசன சாஸ்திரத்திலையும் வேற வேற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அதுல நம்ம வந்து யோகம், யோகா பார்த்துட்டு இருக்கோம். பதஞ்சலி மகர்ஷியோட யோக சூத்திரம், அதுல நம்ம யோகா, யோக சித்த விருத்தி நிரோதா ததாதிரஷ்டு ஸ்வரூபேவஸ்தானம் விருத்தி சாரூபியம் இத்தரத்ர அப்படின்னு பார்த்தோம். அதாவது யோகம், யோக நிலை என்றால் என்ன, அந்த சித்த விருத்திகள் எல்லாம் நீங்கின பிறகு அந்த யோக நிலையை அடைகிறோம். அது ஒரு சமாதி நிலை. அந்த யோக நிலையில இருக்கும் பொழுது நம்ம வந்து நம்மளோட ஸ்வரூபமாக இருக்கிறோம், உண்மையான நேச்சர்ல வந்து நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த நிலை, அந்த விருத்திகள் இருக்கும் பொழுது நம்ம அந்த விருத்திகளாகவே மாறிவிடுகிறோம். கோபப்படும் பொழுது அந்த கோபமாவே இருக்கும், அது விலகினதுக்கு அப்புறம் ஆகா நம்ம கோபப்பட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது. ஸோ அதனால விருத்தி சாரூபியம் இத்தரத்ர, அப்போ அந்த மாதிரி சொல்ற. அப்ப விருத்திகள் என்றால் என்ன, விருத்தைய பஞ்சத்தைய கிளிஷ்டா அக்ளிஷ்டாக ரெண்டு வகைப்படுறது, கிளிஷ்டம் அக்ளிஷ்டம் அப்படின்னு. பிரமாண விபர்யய விகல்ப நித்ரா ஸ்மிருதி அப்படின்னு சொல்ற. பிரமாண அப்படின்னா அந்த மெய் ஞானம், பொய்யான அறிவு அப்படின்னு சொல்லும் போது விபர்யயா, விகல்பம் இமேஜினேஷன் கற்பனை, நித்ரா தூக்கம், ஸ்மிருதி அப்படிங்கிறது ஞாபகம். அப்ப அந்த பிரமாணம் அப்படிங்கிறது என்னது, பிரத்யக்ஷ அனுமான ஆகமா அப்படின்னு சொல்ற. எப்படி அந்த மெய்ஞானம் நம்மளுக்கு எப்படி வருது, ஒண்ணு பிரத்யக்ஷமா பாக்குறது. பிரத்யக்ஷம் அப்படிங்கும் பொழுது நம்மளோட நம்ம நம்ம நம்மளோட சென்சஸ் ஐம்புலங்கள் மூலமாகவே அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. அனுமான அப்படிங்கிறது வந்து யூகம், அது வந்து யூகத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறது. அங்க வந்து புகை இருக்கு, அதை வச்சு நெருப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆகமம் அப்படிங்கிறது வந்து நம்ம பெரியவர்களோட, ரிஷி முனிவர்களோட வாக்கியத்து மூலமா தெரிஞ்சுக்கிறது, அப்படி இல்லாட்டி நம்ம வேதங்கள் மூலமாகவோ இல்ல ஸ்கிரிப்சர்ஸ் மூலமாகவோ தெரிஞ்சுக்கிறது ஆகமம். நித்ரா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, ஸ்மிருதி அப்படின்னு சொல்லும் பொழுது அனுபூத விஷயா சம்பிரமோஷ ஸ்மிருதிஹி அப்படின்னா, அந்த அனுபவிச்ச விஷயங்களை வெளியில போக விடாம மனசுலயே தக்க வச்சுக்கிறது, அதுதான் ஸ்மிருதி அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அபாவ பிரத்யயா, அதுதான் வந்து நித்ரான்னு சொல்ற. அதாவது என்ன அப்படின்னா, இல்லாத விஷயங்கள் மேல அந்த காக்னிஷன் இருக்கும். அதாவது எப்படி இல்லாத விஷயங்கள் மேல காக்னிஷன் இருக்கும்னா, ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும், ஆனா நம்மளோட கை கால் எதுவுமே அசைவு இருக்காது. நம்ம வந்து நியூரோ சயின்ஸ் அப்படின்னு மாடர்ன் சயின்ஸ்ல பார்த்தோம்னா, தூக்கத்துக்கு வந்து நிறைய ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க. ரெண்டு பொதுவான ஸ்டேஜ் வந்து ரெம் ஸ்லீப் அண்ட் நான் ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெம் ஸ்லீப்ல வந்து இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் இருக்கும். சில பேர் நம்ம தூங்கும் போது ஒரு ஒரு சே ஒரு 2 o'clock அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த ஐ மூவ்மெண்ட், ஐ பால்ஸ் வந்து மூவ் ஆகும். அப்போ என்ன அர்த்தம், நம்ம வந்து ட்ரீம்ஸ்லேயே ஸ்டேட்ல இருக்கோம்னு அர்த்தம், ஸ்வப்னாவஸ்தால இருக்கோம்னு அர்த்தம்.
அந்த மூவ்மெண்ட் எல்லாம் இல்லாத பொழுது அப்ப என்ன ஆகும், நம்மளோட ஹார்ட் பீட் எல்லாமே மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அப்படியே காம் டவுனா இருக்கும். அது வந்து சுஷுப்தி அவஸ்தா, ஏன்னா நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நித்ரா அப்படின்னு சொல்லும் போது சில வெவ்வேறு அதுலயே வந்து நிறைய இருக்கு. அது சொப்னாவஸ்தாவா இருக்கலாம், இல்ல சுஷுப்தி அவஸ்தாவா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் விருத்திகள். அப்போ அந்த விருத்திகளுக்கு வந்து நம்ம வந்து இந்த ரியாலிட்டியை வந்து ஒழுங்கா புரிஞ்சுக்கிறதுக்கு தடைகளாக இருப்பது வந்து அந்த கிளேஷங்கள். கிளேஷங்கள் யாருது அப்படின்னு பார்க்கும்போது அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷம், அபினிவேஷம். அவித்யா அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது, அதாவது நிரந்தரம் இல்லாத விஷயங்களை நிரந்தரம்னு நினைச்சுக்கிறது, துக்கம் தரக்கூடிய விஷயங்களை சுகம் தரும் என்று நினைச்சுக்கிறது. இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம அறியாமை, அதுதான் வந்து அவித்யா. அந்த அவித்யானால நம்மளோட வாழ்க்கையில நம்ம எல்லாமே கொஞ்சம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துனோம், ஒரு பணம் அப்படின்னு, பணம் தான் நிரந்தரமான சந்தோஷத்தை தரும்னு எடுத்துக்கிறோம். அதை தேடி போக போக நம்மளுக்கே புரியுறது, இது வந்து இது நம்மளுக்கு நிரந்தரமான சந்தோஷம் தரப்போறது இல்லை அப்படின்னு புரியுறது. ஒரு காலகட்டத்துல அது துக்கமும் தர ஆரம்பிக்கிறது. அப்போ அது வந்து நம்மளுக்கு வேதனையாக முடிகிறது. அப்போ அது அதுதான் அந்த அவித்யா. ராகத்வேஷம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள், இப்படியே நம்மளோட பர்சனாலிட்டியை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்னா, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, அப்படிதான் நம்ம டிஃபைன் பண்றோம் நம்மளோட பர்சனாலிட்டி. அபினிவேஷம் அப்படின்னா இந்த மரண பயம். மரண பயம் நம்ம நேத்திக்கு பார்த்த மாதிரி ஒரு ஒரு விதத்துல வந்து இந்த உடலை விட்டு போயிட போறோமே அப்படிங்கிற பயம் இருக்கும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி நான் ஒரு ஐடென்டிட்டி, நான் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல வேலையில் இருப்பாங்க, அந்த வேலையை விட்டுட்டு அவங்க வந்து சமுதாயத்துக்காக நல்லது செய்ய வரும் பொழுது உற்சாகம் இருக்கும், ஆனால் ஒரு சின்ன பயமும் இருக்கும். ஏன்னா அந்த சமுதாயத்தில் வந்து அவங்களுக்கு அந்த கரெக்டான ஐடென்டிட்டி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அந்த சந்தேகம் இருக்கும் அவங்க மனசில். அப்ப எப்படி நம்ம இந்த ஐடென்டிட்டியை விட்டு வெளியில வருது, எனக்கு சமுதாயத்துக்கு செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனா நான் இப்போ ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கேன், அப்ப அந்த பொசிஷனை விட்டு எப்படி நான் வெளியில வருது அப்படின்னு இருக்கும்போது அந்த பயமும் இருக்கும். அந்த கரண்ட் ஐடென்டிட்டி போயிடுமே அப்படிங்கிற பயம் இருக்கும். அதுவும் ஒரு ஒரு விதத்துல பார்த்தா அந்த மரண பயமும் அப்படிதான், இந்த உடல், இந்த மனுஷனா இருக்கேன், மனுஷியா இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டிலேயும் எப்படி நம்ம வெளியில வருது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதுதான் அபினிவேஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளேஷங்களை சுத்தி நிறைய அப்டக்கிள்ஸும் இருக்கு. ஒரு நல்ல நிலை பெறணும் அப்படின்னா நிறைய தடைகளும் வருது, வியாதி, தியான, சம்சயம், அதெல்லாம் பார்த்தோம். ஒரு மந்த புத்தியா இருக்கும், உடல் வந்து ஸ்டேபிளா இருக்காது, அப்புறம் வந்து எந்த நிலையும் அடைய முடியாமல் நிறைய தடைகள் இருக்கும். அது தடையை நீக்கிறதுக்கு தான் அவர் நிறைய வழிகள் சொல்றார். எப்படி வைராகியமா இருக்கலாம், இது நம்ம வந்து மூச்சு பயிற்சியில ஈடுபடலாம், அந்த மாதிரி நிறைய சொல்றார். அதே சமயத்துல கிரியாயோகம், தபஸ் சுவாத்தியாய ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு சொல்றேன், அதுதான் வந்து நல்ல சமாதி நிலை அடைவதற்கான ஒரு வழி, ஒரு சாதனையா இருக்கு, சாதனமா இருக்கு. அப்போ தப அப்படின்னு சொல்லும் போது ஹீட்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து நல்ல ஆஸ்டரிட்டிஸ், நல்ல தவம் செய்வது. சுவாத்தியாயா அப்படின்னா நம்ம ஸ்கிரிப்சர்ஸ், வேதங்களோ இல்ல வேதாந்தமோ இல்ல வந்து நம்ம பகவத்கீதையோ, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து பெரியவர்கள் ரிஷிகள் என்ன சொல்லியிருக்காங்களோ அவங்களோட ஒர்க்ஸ் எடுத்து படிக்கிறது வந்து நம்மளோட சுவாத்தியாயம். ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஈஸ்வரனை வணங்குதல், அது அதுவும் ஒரு வழி கிரியாயோகத்துல சேர்ந்தது. அதுதான் ஒரு டிஃபரன்ஸ் சாங்கியாக்கும் யோகாக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அந்த சாங்கியால அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது, இதுல அந்த ஈஸ்வரன் அப்படின்னு ஈஸ்வரன்கள் அவர் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கிளேஷங்களை கிளேஷங்களுக்கு அப்பாற்பட்டவர், இந்த துக்கங்கள் எல்லாம் அவரை தொட முடியாது. கர்ம பலன், இப்போ வேலை ஆக்ஷன் செய்வார், ஆனா அந்த அதோட பலன் வந்து பலனை தேடி அவர் போக மாட்டார், அந்த பலனும் அவர் மேல ஒட்டாது. அதுதான் வந்து ஈஸ்வரன். அவரோட வாசகம் வாசகம் வந்து ஓம் என்கிற பிரணவ மந்திரம். அந்த ஓம் பிரணவ மந்திரத்தை சொல்ல 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 அதோட அர்த்தம் வந்து நம்மளுக்கு நல்லா புரிய வருது. அதே மாதிரி அப்போ அப்போ வந்து இந்த மாதிரி கிரியா யோகமோ இல்லை இந்த ஏதோ ஒரு நல்ல தியானம் எடுத்து செய்யணும் அப்படின்னா நம்ம உடல் அளவில் மனசு அளவில் நம்மளுக்கு சுத்தம் தேவை, நல்ல ஒரு ஸ்திரமும் தேவை. அதுக்காக தான் அவர் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு கொண்டு வர மகரிஷி பதஞ்சலி. பொதுவா பாப்புலரா நம்ம அஷ்டாங்க யோகத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதி, எட்டு அங்கங்கள் இருக்கு. அதுல யமா நியமா வந்து கொஞ்சம் டிசிப்ளின்ஸ், சோசியல் டிசிப்ளின்ஸ்.
அது எப்படி வந்து சில இப்போ வந்து சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும், சுத்தமாக இருக்கணும், அப்புறம் வந்து மனசு வந்து நல்ல காமா இருக்கணும், தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானா இருக்கணும், அந்த மாதிரி டிசிப்ளின்டா இருக்கிற இதுக்கு பேர் தான் வேல்யூஸோடையும் டிசிப்ளினோடையும் இருக்கிறது தான் இந்த யமம் நியமம். ஆசனம் ஸ்திர சுக இதி ஆசனம், நம்ம நல்ல நம்மளோட போஸ்டர் வந்து நல்ல சுகமா இருந்தது, ஸ்திரமா இருந்தது அப்படின்னு சொன்னா அதை வந்து இது ஆசனம்னு சொல்லுவோம். இந்த மூச்சை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதை மாத்தி விடுறதோ உள்கொள்றதோ அல்ல வெளியில விடுறதோ மாத்தும் பொழுது அதை பிராணாயாமம்னு சொல்லுவோம். பிரத்யாகாரம் அப்படிங்கிறது இந்த விட்ராவல் ஆஃப் தி சென்சஸ், எப்படி சென்சஸ் வந்து வெளியில பாக்குறது வெளிநோக்கி இருக்கு, அதை வந்து அந்த நம்ம அந்த சென்சஸை ஷட் டவுன் பண்ண உடனே மனசும் வெளிநோக்கி இருக்கும் இல்லையா, அது வந்து மனசு அதுக்கப்புறம் உள்நோக்கி வந்துடும், ஏன்னா சென்சஸும் உள்நோக்கி வந்துருது, அதுதான் வந்து பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நிறைய யோக சூத்திரத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நல்ல தீர்க்கமா இந்த நிலைகள் வரும் பொழுது நம்மளுக்கு இன்டர்னலாவே நிறைய சென்சேஷன்ஸ் இருக்குமா, நல்ல திவ்ய சப்தங்கள் வந்து நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது பின்னாடி இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிரத்யாகாரம் தாரணம் அப்படின்னா தேசபந்த சித்தசிய தாரணா, ஒரு இடத்தை எடுத்து அது மேல ஃபோக்கஸ், ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு இடமோ எடுத்து அது மேல ஃபோக்கஸ் பண்றது, அதுதான் வந்து தாரணம் அப்படின்னு சொல்லுவோம். அது தாரண சக்தி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மனசுக்குள்ள நம்மளால ஒரு விஷயத்த நல்லா பிடிச்சு வச்சுக்க முடியும் அப்படின்னா நல்ல தாரண சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். தியானம் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் அவேர்னஸ், தொடர்ந்து நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கும்பொழுது அதை தியானம் அப்படின்னு சொல்லுவோம். சமாதி நிலை நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம், இந்த விருத்திகள்ல அடங்கினோடனே அது சமாதி நிலை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து அஷ்டாங்க யோகம். இந்த அஷ்டாங்க யோகம் இல்ல இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யும் பொழுது நம்மளுக்கு நிறைய சித்திகள் வரும் சொல்ற, அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து அந்த விபூதி பாதம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து முதல் நாள் பார்த்தது சமாதி பாதா, ரெண்டாவது நாள் பார்த்தது சாதனா பாதா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொஞ்சம் விபூதி பாதால இருந்து பார்க்க போறோம். ஸோ தாரணா தியானா சமாதி, இந்த கடைசி மூணு அங்கங்கள் இருக்கு இல்லையா, தாரணை தியானம் சமாதி, இது மூன்றும் கலந்ததுதான் சம்யமா அப்படின்னு சொல்லுவோம். சம்யமா அப்படிங்கிற பிராக்டிஸ் இல்ல சம்யமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தாரணா தியானா சமாதி இது மூன்றும் சேர்ந்ததுதான். ஒரு விஷயத்த வந்து நம்மளோட மனசுல வச்சுட்டு தியானம் பண்ணி அந்த சமாதி நிலை அடையும் பொழுது இது மூணும் சேர்த்து சம்யமா அப்படின்னு சொல்றோம். சம்யமா ஒரு விதத்துல பார்த்தா அந்த ஒருங்கிணைந்தல் அப்படின்னு கூட அது ஒரு அந்த வந்து ஒரு அனுபவத்துல அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த இந்த மாதிரி அபியாசங்கள்ல ஈடுபடும் பொழுது, இந்த மாதிரி சம்யமா அந்த மாதிரி அபியாசங்கள்ல ஈடுபடும் பொழுது நிறைய பரிணாமங்கள் நடக்குது, மாற்றங்கள் நடக்குது. ஏன் அந்த பரிணாமம்னு போட்டிருக்கேன்னா அது இந்த டெக்ஸ்ட்ல வந்து அந்த பேர் பரிணாமம்னு போட்டிருக்கோம். மூன்று விதமான பரிணாமங்கள் நடக்கிறது தான் சொல்லியிருக்கு. நிரோத பரிணாமம், அப்புறம் வந்து சமாதி பரிணாமம், ஏகாகிரத பரிணாமம் அப்படின்னு சொல்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு தியானத்துல ஈடுபட்டு இருக்கும் பொழுது அது கண்ணை மூடி தியானம் பண்றேன், அப்ப திடீர்னு எனக்கு வந்து ஒரு சிந்தனை வருது. இப்போ வந்து மாம்பழம் சீசன், அதனால மாம்பழத்தை பத்தி எனக்கு ஒரு சிந்தனை வருது. அப்ப அந்த மாம்பழத்தை பத்தி நான் சிந்தனை வரும்பொழுது நான் என்ன பண்றேன், அந்த சிந்தனை வந்து ஐயோ இது என்ன நம்ம இப்படி யோசிக்கிறோம், இல்ல இல்ல மனசை கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி வேற ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த மாம்பழத்தோட சிந்தனையை நீக்கி இப்ப என்னோட மனசு திருப்பி வந்து எந்த தாட்ஸும் இல்லாத நிலையில இருக்கு. வியூத்தானான்னு சொல்லுவோம், அந்த மனசு விரிஞ்சு ஏதோ ஒரு சிந்தனைக்கு போகிறது வந்து வியூத்தானான்னு சொல்லுவோம். அப்போ அது இல்லாம அந்த தாட்டை நீக்கி நிரோதனம் பண்றது, அதை கேன்சல் பண்ணி அதுக்கு மேல வந்து நம்ம அந்த தாட்லெஸ்னஸ் கொண்டு வரோம் இல்லையா, அதுதான் நிரோத பரிணாமம். அந்த மாதிரி பரிணாமங்கள் நடக்கிறது, நம்மளுக்கே நம்ம ஒரு கண்ட்ரோல் வருது அந்த தாட்ஸ் மேல, கண்ட்ரோல் பண்ணி நம்மளால அந்த தாட்லெஸ் ஸ்டேட்ல இருக்க முடியுது, அதுதான் வந்து நிரோத பரிணாமம். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த டைவர்ஜென்ட் தாட் ப்ராசஸ், மெனி பாயிண்டட்னஸ் சொல்லுவோம், ஆல் பாயிண்டட்னஸ் அப்படின்னா மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆஃப் இது இருக்கும், அது எல்லாத்தையும் விலக்கி ஒரு பாயிண்டட்னஸ் சிங்கிள் பாயிண்டட்னஸ்க்கு வரத்துக்கு ஸ்டேஜ் வந்து இந்த சமாதி பரிணாமம். அப்ப என்ன ஆகும், அது அதே அந்த சிங்கிள் தாட்டுக்கு வரும்பொழுது அது கண்டினியூஸா அதே ஃப்ளோ இருக்கும் போது அது ஏகாகிரத பரிணாமம்னு சொல்லுவோம்.
இது இது வந்து நம்ம அந்த கொஞ்சம் பாஷ்யம் அதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது தான் இது இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியுது. இப்போதைக்கு நம்ம இப்படியே நம்ம புரிஞ்சுப்போம். ஏன்னா இது அபியாசம் பண்ணும் பொழுதுதான் இது நல்ல தீர்க்க பிராணாயாமம், நல்ல மௌன சாதனா, நல்ல யோகாபியாசம் இதெல்லாம் எடுத்து பண்ணும் பொழுதுதான் இந்த பரிணாமங்கள் பத்தி நம்மளுக்கு நம்மளுக்குள்ளேயே நம்மளுக்கு அந்த அனுபவம் வருது. அந்த எழும்பும் சிந்தனையும் அடங்கும் சிந்தனையும் ஒன்றாக இருக்கும் பொழுது அது ஏகாகிரத பரிணாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகாகிரதம் அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்க, ஐ மீன் என்ன சொல்றது, அந்த விஷயம் அதே சிந்தனையா நம்மளால இருக்கணும். இதுல எந்த சிந்தனையுமே மனசுல இருக்காது. அந்த அந்த சிந்தனை எழும்பும் அப்புறம் அடங்கும், திருப்பி அடுத்த சிந்தனையும் எழும்பும் பொழுதும் அதே அதே விஷயத்தை பத்தி தான் நம்மளுக்கு சிந்தனை காது. தான் ஏகாகிரதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மீராபாய் அப்படின்னா எப்பொழுதுமே அந்த கிருஷ்ணரை பத்தியே அந்த சிந்தனை இருக்குமா, என்ன உலகத்துல என்ன நடந்தாலும் திருப்பியும் அந்த கிருஷ்ணரை பத்தி தான் சிந்தனை இருக்கும். அப்போ அந்த கம்ப்ளீட் வந்து மர்ஜிங் வித் தி தாட் ப்ராசஸ், அதுதான் ஏகாகிரத பரிணாமம். அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த மகரிஷி பதஞ்சலி வந்து இந்த விபூதி பாதால ஒவ்வொரு விஷயங்கள் மீதும் நம்ம சம்யமம் செய்யும் பொழுது என்ன சித்திகள் வருது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதுக்கு ஒரு நல்ல கதை ஒண்ணு இருக்கு. இது மகாபாரதத்துல வனப்பருவத்துல இருக்கு. ஒரு சன்னியாசி இருக்கார். அவர் சன்னியாசி வந்து மரத்துக்கடியில, இது நிறைய பேர் ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த கதை. அவர் ஒரு மரத்துக்கடியில உட்காந்து தியானம் பண்ற, தியானம் பண்ணும்போது நல்ல ஒரு ஒரு நல்ல அனுபவம் வருது. கரெக்டா ஒரு நல்ல உச்ச நிலைக்கு போகும் பொழுது கரெக்டா என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பறவைகள் வந்து அந்த சண்டை போடுறது, ஒரு காக்காவும் ஒரு குருவியும் எது ஒண்ணு சண்டை போடும்போது அந்த சண்டை சண்டையில வர அந்த சலசலப்பு இதுல வந்து ஒரு இலை வந்து அவர் மேல வந்து விழுந்துடுறது. அந்த இலை விழுந்த உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்துடுறது. கோபம் வந்ததுல அப்படி ஒரு பார்வையாலேயே அவர் வந்து எரிச்சிடுறார் அந்த பறவைகள். இப்ப நம்ம அதுதான் சொல்றோம் தபசக்தி அப்படின்னு சொல்றோம். தபசக்தினா நல்ல ஒரு எனர்ஜி அதுல இருந்து கிடைக்கும். அந்த எனர்ஜியை எப்படி யூட்டிலைஸ் பண்றோங்கிறத பொறுத்து இருக்கு. லோகக்ஷேமத்துக்காக யூஸ் பண்றோமா, இல்ல இந்த மாதிரி வியர்த்தம் பண்றோமா? பேசிக்கலி இந்த வாட் எவர் எனர்ஜி கிடைக்கிறதோ அதை வேஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப அந்த பறவையை அழிக்கிறதுல அந்த எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆயிடுது. அப்போ ஐயோ இந்த மாதிரி நடந்துருத்தே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் வருத்தப்படல. இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப அரகன்ஸ் வந்துருத்தவங்களுக்கு. ஆஹா, நம்மளால இவ்வளவு சித்தி பெற்றாச்சு, எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றார், அப்படி வந்து போறார் இந்த கிராமத்துக்கு போய் இந்த மாதிரி பவதி பிக்ஷாந்தேகி பவதி பிக்ஷாந்தேகின்னு ஒரு வீட்டு வாசல் நின்று கேட்கிறார். அந்த வீட்டுல இருக்கிற அம்மா வந்து வெளியிலயே வரல, வரைய வரையன்னு சொல்றாங்க, நான் வெளியிலயே வரல. அப்போ இந்த சன்னியாசிக்கு கோபம் வந்துடுறது. இவருக்கு தான் இப்ப புது சக்தி இருக்கேன். கோபம் வந்த உடனே இந்த மாதிரி சாப்பிடுற மாதிரி ஏதோ சொல்றாரு. அப்போ அந்த அம்மா வந்து வெளியில வராங்க. உடனே அவர் சொல்ற, அவங்க அம்மா சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஒன்னும் இந்த காக்கையோ குருவியோ கிடையாது எரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவருக்கு புரியுறது, ஆஹா இவங்களுக்கு வந்து நல்ல சூக்மமான திருஷ்டி இருக்கு அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்ற, நீங்க என்ன சாதனா பண்றீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சக்தி வந்து சொல்ல, ஒன்றும் இல்லை, நான் டெய்லி என்னோட கணவரை வந்து கணவருக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதை நான் ரொம்ப ஆத்மார்த்தமா செய்வேன். அதை செஞ்சு 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 எனக்கு வந்து மற்றவங்களோட மனசை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து இந்த சித்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி எனக்கும் ஒரு நல்ல வழி காமிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்ற, இந்த மாதிரி ஒரு வியாதன் இருக்கான், வியாதகீதான்னு பேரு அது மகாபாரதத்துல வருது, பேரு வியாதகீதா. அந்த புட்சர் இருக்கான், அவங்ககிட்ட போய் கசாப்பு கடையில போய் அவங்ககிட்ட கத்துக்கோங்க. அந்த சன்னியாசிக்கு வந்து ரொம்ப அருவறுப்பா இருக்கு அவங்ககிட்டயா கத்துக்கணும் அப்படின்னு. பட் அங்க போற அந்த இவங்ககிட்டயும் வந்து கத்துக்கணும். அப்போ எந்த வேலையுமே துச்சம் இல்லை அப்படின்னு அந்த சொல்ற அந்த வியாதகீதா. நிறைய பிரின்சிபிள்ஸ் அதுல இருக்கு. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த அந்த அம்மா வந்து தன்னோட கணவருக்கு வந்து என்ன தேவை, இப்ப அவருக்கு என்ன தேவையா இருக்கும், இப்ப என்ன தேவையா இருக்கும், இப்படி ஒருவேளை அவருக்கு தேவையா இருக்குமோ, அந்த மாதிரி நினைச்சு நினைச்சு அவருக்கு தேவையான தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யும் பொழுது அந்த மனதை புரிஞ்சுக்க கூடிய சக்தி அவங்களுக்கு வருது. அப்ப மற்றவர்களோட மனதை புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தியும் அவங்களுக்கு வருது. அதுவும் ஒரு விதமான சம்யமாதம். இப்ப நம்ம சைக்காலஜிஸ்ட் இல்ல சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சைக்கியாட்ரிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த மனசை வந்து நம்மளோட மனசை ஒரு ஒரு பேஷண்டா வர வர அவங்களோட மனசை வந்து நல்ல சூக்மமா புரிஞ்சு வச்சுப்பாங்க. அந்த மனசு எப்படி எல்லாம் சிந்திக்கிறது, எங்கெல்லாம் அலைப்பாயிருது, அது அது மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு, சைக்கலாஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்ஸ். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த மைண்டோட ஸ்ட்ரக்சர்,
அது எப்படி எல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது, எப்ப கட்டுக்குள்ள வருது, அந்த மாதிரி மனசை பத்தி நிறைய புரிய வருது. எதனால, அதுல நல்லா ஆராய்ச்சி பண்ணி தன்னோட புத்தி, தன்னோட எஃபர்ட், டைம் எல்லாத்தையுமே அதுல வந்து அபியாசம், பிரயத்னம் எல்லாத்தையும் அது மேல போட்டதுனால அந்த மனசை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா புரியுது. அதுவும் ஒரு விதமான சம்யமா தான், ஏன்னா அதுல தாரணா தியானா அது மேலேயே ஃபோக்கஸ் பண்ணதுனால அந்த மனசை பத்தி நல்லா புரியுது. ஆனா ஒரு சின்ன, அது அது ரொம்ப முண்டேன் எக்ஸாம்பிள் தான், ஜஸ்ட் ஒரு அனாலஜிக்காக நான் சொல்றேன், கம்பா எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப அதை பத்தி நம்ம சிந்திக்க சிந்திக்க அது மேலேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆராய்ச்சி பண்ணும்போது அதோட குவாலிட்டிஸ் நம்மளுக்கு வந்து புரிய வருது. அதே மாதிரிதான் அவர் சொல்றார், இப்போ அந்த முப்பரிணாமம் நடக்கிறது இல்லையா, நிரோத பரிணாமம், ஏகாகிரத பரிணாமம், அப்புறம் வந்து இது சமாதி பரிணாமம், அதை அது மேல சமயமா பண்ணும்பொழுது அப்ப மூன்று காலங்கள் பத்தியும் நம்மளுக்கு வந்து விஷயம் வெளியில தெரியறது அப்படின்னு. எதிர்காலம், கடந்த காலம், அப்புறம் வந்து இப்போ இப்ப நடக்கிற காலம், எல்லாமே நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்றேன். அப்ப நிறைய இருக்கு, இதுல நிறைய வருஷஸ் இருக்கு, அதுல கொஞ்சோண்டு மட்டும்தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ சூரியரை பத்தி சம்யமம் செய்யும் பொழுது, சூரியன் மேல் சம்யமம் செய்யும் பொழுது இந்த யூனிவர்ஸ், இந்த சோலார் சிஸ்டம் பத்தி நம்மளுக்கு வந்து நல்ல ஞானம் வருது. சந்திரன் மேல் சம்யமம் செய்யும்போது இந்த விண்மீன் பத்தி ஞானம் வருது, இந்த என்டையர் ஸ்டார் சிஸ்டம் அந்த மாதிரி நம்மளுக்கு ஞானம் வருது. இந்த நாபி சக்கரத்துல சம்யமம் செய்யும் பொழுது இந்த உடல் பத்தின என்டையர் இது, டைஜஷன் எப்படி நடக்கிறது, கை கால்லாம் எப்படி வளர்றது, எல்லா ஞானமும் அந்த நாபி சக்கரத்தில் நம்ம சம்யமம் செய்யும் பொழுது வருது. விசுத்தி சக்கரத்தில் சம்யமம் செய்யும் பொழுது பசி தாகம் வந்து நம்ம வெல்லக்கூடிய சக்தி நம்மளுக்கு வருது. ஏன்னா இங்கதான் மெயினா வந்து நம்ம ஒரு ஒரு விதமான அது ஒரு பவர் சென்டர் மாதிரி அது இந்த இடம், எஸ்பெஷலி தாகம், எக்ஸ்பிரஷனுக்கு, அதுக்கெல்லாம் இந்த விசுத்தி சக்கரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. உச்சந்தலை இது மேல சம்யமம் செய்யும் பொழுது நம்மளுக்கு நல்ல சித்தர்களின் தரிசனம் கூட கிடைக்கிறது. அப்புறம் வந்து உள்ளுணர்வு, அதாவது மனசை பத்தி தெரிஞ்சுக்கும் போது எல்லா இதை பத்தியும், எல்லாரோட மனசை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம காக்னிட்டிவ் ப்ராசஸஸ், இப்ப நிறைய ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க, காக்னிட்டிவ் சயின்ஸ் ரிசர்ச் பண்றவங்க, அது அவங்க வந்து பிரெயின் எப்படி லேர்ன் பண்றது, எப்படி நம்ம அட்டென்ஷன் பே பண்றோம், எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், எப்படி நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கிறோம், இது மேல ஆராய்ச்சி பண்ணி பண்ணி எல்லாரோட காக்னிட்டிவ் ப்ராசஸ் பத்தியும் உங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரிதான் அந்த உள்ளுணர்வு, நம்மளோட காக்னிட்டிவ் ப்ராசஸ் பத்தி மேல தியானம் தாரணை பண்ணும் பொழுது நம்ம எல்லாரோட காக்னிட்டிவ் ப்ராசஸ் பத்தியும் நம்மளுக்கு புரிதல் வருது. அப்புறம் அந்த உடான வாயு அப்படின்னு சொல்லுவாங்க, உதான வாயு, அதை வந்து நம்ம சம்யமம் செய்யும் போது நீரில், சேற்றில், முள்ளில், அதெல்லாம் நடக்கக்கூடிய பறக்கறதுக்கூடிய அந்த இது சித்தியும் நம்மளுக்கு வருது. ஏன்னா உடான வாயு அப்படின்னு சொல்லும் போது அது அப்வர்டு ஃப்ளோயிங், இப்ப நம்மளோட ஸ்பீச், மெமரி, பிரெயின் ப்ராசஸ், அதெல்லாமே உடான வாயு தான் கண்ட்ரோல் பண்றது. பஞ்ச வாயுக்கள் இருக்கு நம்மளோட உடல்ல, வந்து அஞ்சு வாயுக்கள் இருக்கு, இதெல்லாமே பிராணமய கோஷத்துல வருது. என்னென்ன வாயு இருக்கு? பிராண, அபான, உடான, வியான, சமான, அஞ்சு பஞ்ச வாயுக்கள் இருக்கு. இதனாலதான் நம்ம வந்து சில பேர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடை வந்து சுத்தம் பண்ணுவாங்க, பண்ணிட்டு அந்த பரிசேஷனம்னு பண்ணுவோம், பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், அந்த அன்னத்தை எடுத்து நம்ம ஒரு ஒரு பருக்கையும் வந்து அந்த ஒரு பிராணாக்கு போய் சேரட்டும். இதனால அந்த பிராண தானே நம்மளோட கர்மேந்திரியங்கள்லாம் இயக்கிறது, நம்மளோட கை கால் அசைவு எல்லா பேச்சுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிராணமய கோஷம் தான். அப்ப அந்த பஞ்ச வாயுக்களுக்கும் இந்த சாப்பாடு உணவு போய் சேரட்டும், அந்த உணவு மூலமா அந்த சக்தி வந்து எல்லாத்தையும் நல்லா இயங்கட்டும்ங்கிறதுக்காக இந்த பிராணாய சுவாகா, அபாராய சுவாகா, வியானாய சுவாகா, அது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிராணா அப்படிங்கிறது வந்து நம்ம உள்ள இழுத்து நம்ம உடல்ல உள்ள போறது இல்லையா, அதுதான் வந்து இந்த மெயின்லி வந்து இந்த செஸ்ட் ரீஜன்ல ஆப்ரேட் பண்றதுக்கு பேரு பிராணவாயு. அப்புறம் அபான வாயு வந்து லோவர் ரீஜன்ஸ், அப்டோமனுக்கு கீழே இருக்கிற ரீஜன்ஸ், மெயின்லி எக்ஸ்கிரீஷனுக்கு, ரீப்ரொடக்ஷனுக்கு, அதுக்கெல்லாம் அபான வாயு. அதனால்தான் நீங்க வந்து அபான வாயு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இப்ப நிறைய பேருக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இல்ல அந்த மாதிரி ஏன் வருது, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காங்க, அப்ப வந்து இந்த அபான வாயு பிளாக் ஆயிடுறது, அதனால நிறைய அதுக்கு பிரச்சனைகள், டைஜஷன்ல எக்ஸ்கிரீஷன்லாம் பிரச்சனை வருது, அதனால அவங்களுக்கு பாடியில இருக்கிற பித்தாவும் இன்க்ரீஸ் ஆயிடுறது. ஸோ அந்த மாதிரி அப்பான வாயு டைஜஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். சமான வாயு வந்து இந்த வயிற்று பகுதியில இருக்கு, அது டைஜஷனுக்கு மெயினா அந்த சமான வாயு. வியான வாயு அப்படிங்கிறது வந்து உடல் முழுக்க செயல்படுறது, சர்க்குலேஷன், இந்த எனர்ஜி வந்து ஃபுல்லா சர்க்குலேட் ஆகிறதுக்கு வியான வாயு.
அண்ட் இது உடான வாயு வந்து அப்வர்டு, இந்த பேச்சு மெமரி அப்புறம் வந்து வேற டெசிஷன் மேக்கிங் அந்த மாதிரி மேலே இருக்கிற எல்லா ப்ராசஸையும் வந்து அதுதான் இயக்கம். அந்த மாதிரி பஞ்சவாயுக்கள் இதுதான் பிராணமய கோஷம். பிராணமய கோஷங்கிறது இந்த பஞ்சவாயுக்கள், அப்புறம் கர்மேந்திரியம். கர்மேந்திரியம் வந்து கைகள் கால்கள் ஸ்பீச்சு எக்ஸ்கிரீஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் இதெல்லாம் தான் கர்மேந்திரியம். ஸோ அந்த மாதிரி உடான வாயு இல்ல மேல நம்ம வந்து சம்யமம் பண்ணும்பொழுது அது அது அதோட மாஸ்டரி நம்மளுக்கு இருக்கும் பொழுது இந்த மாதிரி சக்திகள் வந்து நம்மளுக்கு வருது. பறக்கிற சக்தி, அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சித்தர்களை பறக்கிறத பார்த்தோம் அப்படின்னு. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்குள்ள சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். அதிகம் சமான வாயுவை வெல்லும் போது இந்த ஒளி பெருகும், அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இந்த மாதிரி செவிக்கும் ஆகாயத்திற்கும் உள்ள தொடர்பை நம்ம வந்து புரிஞ்சு கொண்டா திவ்ய ஒளி கேட்கறதுக்கான சித்திகள் நம்மளுக்கு வருது. நிறைய பேருக்கு தியானத்துல வந்து திவ்ய ஒளிகள் கூட கேட்கலாம். சில பேருக்கு வீண சத்தம் கேட்கும், சில பேருக்கு ஃப்ளூட் சத்தம் கேட்கும், இல்ல ஏதோ ஒரு ஓம் சாண்டிங் கேட்கலாம். அந்த மாதிரி சக்திகள்லாம் வருது. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் நல்ல விஷயம்தான் இல்லைங்களா, ஏன்னா அந்த விபூதி அப்படிங்கும் பொழுது அந்த என்னென்ன சித்திகள் வருது அப்படின்னு அதுதான் இந்த சாப்டர்ல சொல்றார். ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய தேவ அசுர நிறைய அழைப்புகள் வரும். நம்ம சித்திகள் வளர வளர நம்ம தியானத்துல வந்து தியானம் பண்ணும் போதுன்னு இல்லை, சில சித்திகள் வரும்பொழுது இந்த மாதிரி அழைப்புகளும் வரும். அதை கண்டு நம்ம மயங்க கூடாது, அனாவசியமான பிரச்சனைகள்ல சிக்கக்கூடாது, நம்மளோட சாதனாவை நம்ம தொடங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஏற்கனவே அன்னைக்கு முதல் நாள் வந்து நம்ம முட்கல மகரிஷியோட கதையை பார்த்தோம். எப்படி அவர் வந்து தேவதூதர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து ஒத்துக்கல, நான் என்னோட சாதனா என்னோட உலகம் இருக்கு அதுலேயே இருக்கேன், எனக்கு மோட்சம்தான் பிரதானம் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டு. அந்த மாதிரி நிறைய அழைப்புகள் இருக்கும். இப்ப நம்ம சாதாரணமாவே பாக்குறோம், இப்போ ஒரு கேப்பபிளான ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க பல இடத்துக்கு போகும் பொழுது நிறைய பேர் எப்படின்னா அவங்க ரெக்ரூட் பண்ணலாம் அப்படின்னு காத்துட்டே இருப்பாங்க இல்லையா. அவங்க நல்ல திறமையான ஆள் அப்படின்னா எந்த இடத்துக்கு போனாலும் இவர் நம்மவே இடத்துக்கு வந்து வேலைக்கு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் வந்து நம்ம நம்ம சுதர்மத்துல நம்ம நிலையா இல்லைன்னா இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தெரிஞ்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் நம்ம. அதுக்குதான் சொல்றாங்க, சித்திகள் வரும்பொழுது ஒரு யோக சக்தியோ இல்ல நம்ம ஒன்னும் இல்ல, நம்ம ஒரு தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும் போது நம்ம முகத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு தேஜஸ் வரும். அதுவே வந்து இந்த சமுதாயத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவமா இருக்கும். என்ன நீ யோகா பண்றியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் நமக்குள்ள எப்படியுமே அது வரத்தான் வரும். அதனால நம்மளுக்கு நன்மைகள் நிறைய வரலாம். இந்த மாதிரி நிறைய என்ன சொல்றது சித்திகள் வரும், சித்திகள்னால நிறைய அழைப்புகள் வரும். ஸோ அதை பொருட்படுத்தாமல் நம்ம மோட்சத்தை கைவல்யத்தை நோக்கி நம்ம வந்து வந்து என்ன சொல்றது பாடுபடணும் அப்படின்னு அவர் சொல்றார். தேவையற்ற பந்தத்தில் சிக்காதே அப்படிங்கிறார் பதஞ்சலி மகரிஷி. அப்போ இந்த ஒவ்வொரு க்ஷணத்திலையும் இப்ப எப்படி சம்யமம் பண்றோம் இல்லையா, அதுல ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நம்ம சம்யமம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த விவேக ஞானம் அப்படின்னு வருது அப்படின்னு சொல்ற. அப்போ ஒரு ஒரு விஷயத்தோட ஒரு ஒரு பொருளை எடுத்தோமானால், இப்போ ஒரு செடி இருக்கு அப்படின்னா அது அந்த செடி எந்த எந்த வகையை சேர்ந்தது, அதுக்கு என்னென்ன லட்சணங்கள் இருக்கு, குணாதிசயங்கள் இருக்கு, அது எந்த இடத்துல இருக்கு, அந்த மாதிரி சில வேறுபாடுகள்லாம் நம்மளுக்கு தனித்தனியாக தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்ற. அந்த விவேக ஞானம் அப்படிங்கிறது வந்து எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி கலந்து இல்லாம அந்த அதோட வார்த்தைகள் பொருள்கள் எல்லாம் நம்மளுக்கு தனித்தனியா தெரிய ஆரம்பிக்கிறதுதான் விவேக ஞானம். இது வந்து கொஞ்சம் காக்னிட்டிவ் ப்ராசஸ்ல உங்களுக்கு புரியும். இந்த காக்னிட்டிவ் சயின்ஸ் ரிசர்ச், லிங்குவிஸ்டிக் ரிசர்ச் இதெல்லாம் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணும் போது இந்த விபூதி பாதல குறிப்பா அவர் வந்து இந்த சம்யமா ப்ராசஸ்ல ஈடுபடும் போது என்னென்ன சித்திகள் வருது அப்படின்னு சொல்றார் அவர். அதுக்கப்புறம் அதுல கைவல்யத்துக்கான அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ட்ரொடக்ஷனும் அவர் கொடுக்குறார். அது வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். கைவல்யம்ங்கிறது அந்த மோட்சம் அப்படின்னு முக்தி நிலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த முக்தி நிலை வந்து என்னது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்போ ஒரு சின்ன பயிற்சி வந்து நம்ம செய்யலாம். எல்லாரும் ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க.
கால் விரல்கள், பாதங்கள், கணுக்கால், துடைகள், இடுப்பு, வயிற்றுப்பகுதி, தோள்கள், கழுத்து, கை, கைகள், கைவிரல்கள், முகம், நெற்றி பகுதி, இது எல்லாத்தையும் கான்சியஸா ரிலாக்ஸ் பண்ணுங்க. நேத்திக்கு நம்ம உஜ்ஜயி பிராணாயாமம்னு பார்த்தோம். மூச்சை நல்லா இழுத்து வெளியில விடும் பொழுது தொண்டையிலிருந்து இந்த அப்படிங்கிற சத்தம் வரணும். ஸோ இன்ஹலேஷன் ஒரு 4 கவுண்ட்டுக்கு, எக்ஸலேஷன் ஒரு 4 கவுண்ட்டுக்கு பண்ணுங்க. அதில் ஸ்லைட் வேரியேஷன், இன்ஹலேஷன் 4 கவுண்ட்டு, எக்ஸலேஷன் 8 கவுண்ட்டுக்கு பண்ணுங்க. ஒரு ஸ்லைட் வேரியேஷன், 4 கவுண்ட்டுக்கு மூச்சை இழுத்துட்டு 2 கவுண்ட்டுக்கு பிடிச்சு வச்சுட்டு வெளியில விடும்போது 8 கவுண்ட்டுக்கு விடுங்க.
உங்களோட குருவோட வடிவத்தையோ இல்லை இஷ்டதேவன் அவங்களோட வடிவத்தையோ நல்லா ஒரு சிந்தனை பண்ணி பாருங்க. மூச்சு வந்து இதே மாதிரி விடுங்க, 4 2 8. நல்லா ஜென்டிலா அந்த பிராணாயாமத்தை தொடர்ந்து பண்ணுங்க. இந்த உஜ்ஜயி பிராணாயாமம் செய்யும் பொழுது மனசுல இருக்கிற கவலைகள் ஸ்ட்ரெஸ் எல்லாமே நீங்கிடும். அதுவும் குறிப்பாக லாங் எக்ஸலேஷன் பண்ணும் பொழுது நேத்திக்கே சொன்னேன், நல்ல மனசு வந்து காம் டவுன் ஆகும். நம்ம மூச்சை உட்கொள்ளும் போது இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால நிறைய ஆக்டிவி என்ன சொல்றது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா இருக்கும். அதே மூச்சை வெளியில விடும்பொழுது இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும், அது வந்து காம் டவுன் பண்ணும். அதனால தான் நம்ம நிறைய நேரம் அந்த எக்ஸலேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு காம்னஸ் வருது, ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கு, மன அமைதி இருக்கு, சாந்தமா இருக்கு. மூச்சை வெளியில விடும் போது அதோட சேர்ந்து இந்த கிளேசங்கள் அது தடைகள் எல்லாமே வெளியில போற மாதிரி ஒரு விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிரார்த்தனையோட முடிச்சுக்கலாம். ஓம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மெதுவா கண்ணை திறக்கலாம்.